ஆரம்பத்தில் இங்கே இதுதான் எங்களோட சுனாமிக்கு பிற்பாடு எங்களுடைய நிரந்தர வசிப்பிடமாக இருந்தது. 2009 தை மாதம் 17ஆம் தேதி நாங்கள் இங்கே இந்த இடத்தை விட்டு வெளிக்கட்டிங்கால சாலம்பரன்னு சொல்லி அங்கே மேற்கு முள்ளிவாய்க்காலில் போயிருந்து அதில் இருந்து பிற்பாடு அந்த இங்கே இருந்து போக வேண்டி வந்த காரணம்னு சொன்னால் 2009 ஆம் ஆண்டு 17ஆம் தேதி இரவு இங்கே செல் வந்து உள்ள துவங்கிட்டுது. இங்கே இருந்து அடித்த செல்லுகள் வந்து உள்ள துவங்கினோன்னா இங்கே இருந்து நம்ம இருந்து சாலம்பரனில் போயிருந்தோம். ஒரு கிழமை இருந்திருப்போம். அங்கே இருந்ததுக்கு பிற்பாடு அங்கே சாலம்பரன்லேயும் ஒரு கிழமையால் திரும்ப நிறைய அங்கே இங்கே வந்து செல் விழுந்ததை விட அங்கே கூட உள்ள துவங்கிட்டு. அப்போ நான் நினைக்கிறேன் இராணுவம் இவை எல்லோரும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வர வர எங்களை நோக்கி நிறைய வடிகைகள் செல்லுகள் ரவுண்ட்ஸ்கள் எல்லாம் வரும். அப்போ திரும்ப என்ன செய்தோம்னு சொன்னால் மாத்தளனுக்கு போ அதில் இருந்து மாத்தளனுக்கு போனோம். மாத்தளனுக்கு போய் அங்கே முறை ஒரு மாதம் இருந்திருப்போம் நாங்கள். தை பயணிகள் அன்னைக்குள்ள 1.5-2 மாதத்துக்கிட்ட அங்கே இருந்து நாங்கள் அங்கேயும் நிரந்தரமாக ஒரு இடத்துல இல்லை. இந்த மாத்தளனுக்குள்ளேயே இதில் ஒரு 4 நாளைக்கு இருப்போம். பேந்தாங்கார எழும்பி பேந்தாங்கார ஒரு அதில் இருந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி பேந்த அதுலேயே ஒரு 4 நாள் அப்படியே இருந்து ஒரு 4ஆம் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க. 4ஆம் மாதம் இருந்தால் ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே நாங்கள் நடக்கிற வீதங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக வந்துடுது. முதல் கொஞ்சம் தலை நிமிந்து நடந்துறாங்க, அப்புறம் கொஞ்சம் குனிய துவங்கினோம். பிறகு கடைசி அந்த 4ஆம் மாதம் அளவில் தவண்டு தான் ஒரு விஷயத்தை செய்யணும். ஒரு சாப்பாடு ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்குறோன்னு சொன்னாலும் தவண்டு தான். அடுத்தது 4ஆம் மாதத்தோடு நாங்கள் வங்குற விட்டு வெளியில் வரையலாது அவ்வளோ செல் எங்களை சுத்த வரவே என்ன. இப்போ நாங்கள் இருந்த ஒரு கொட்டில், அந்த கொட்டிலில் இருந்து ஒரு 3 மீட்டர் தூரம் தள்ளி அங்காலே ஒரு கொட்டில் போட்டிருந்தது. ஒரு நாள் இரவு ஒரு 3 மணி இருக்கும் அப்படியே ஃபுல்லாக ஒரு அந்த கொட்டிலுக்குள்ளேயே செல் வந்து விழுந்து அப்படியே அதுக்குள்ளே இருந்த 4-5 பேர் அப்படியே உடல் சிதறிச்சு இதுன்னு. அப்போ எங்களால் அது சில அதில் 1-2 பேர் காயப்பட்டிருந்தது. அதை கத்துதுகள் எங்களை வந்து தூக்குங்கோ எங்களை காப்பாற்றுங்கோண்டா நாங்கள் வாங்குறதுக்களால் வலிக்கிட்டு அவைகளை போய் காப்பாற்றக்கூடிய நிலப்பாடாக இல்லை. அவ்வளவு அந்த செல் வந்து கொண்டே இருக்கு. அப்போ எங்களோட வீட்டுக்காரரும் எங்களை வெளியில் விடுறதுக்கு அவைக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னாண்டா எங்களுக்கு என்ன நடக்குமோ ஒன்று தெரியாத அப்படி ஒரு பிரச்சனை. அப்படியே இருக்க 4ஆம் மாதம் 21ஆம் தேதி நாங்கள் அப்போ கிட்ட மாத்தளனுக்கு கிட்ட வந்துட்டுது. மாத்தளன் கடற்கரை ரோட்டோட ஆமி பெயிண்டெல்லாம் அடித்து பண்டுகள் அடித்து எல்லாம் வந்துட்டான். அப்போ அதிலேருந்து நாங்கள் ஒரு 100 மீட்டர் தான் போகணும். அப்போ அந்த போகிற டைமில் கூட நாங்கள் பொடியில் கடந்து கொண்டு தான் அங்கால் போனாங்க. அப்போ அந்த சந்தை அதை நான் இப்போ அந்த சுருக்கமாக அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அந்த சம்பவத்தை நாங்கள் யாருக்குமே வாயால் வடிவாக சொல்லியில அது அதை அனுபவிச்சால் தான் அது இந்த அனுபவம் தெரியும். என்னை பொறுத்தளவில் நான் அதை மறந்திருப்போம்ன்றது சாத்தியப்படாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் அதில் நிறைய வழிகளை கண்டு அனுபவிச்சிட்டோம். எங்களுக்கு பக்கத்தில் என் அக்காட மகன் எல்லாம் எனக்கு பக்கத்தில் இருந்து காய்ச்சி போட்டு ஒலிம்பிய அங்காலே இறக்குறக்கிடையில் வெடிப்பட்ட அந்த கோழி துடிச்சு சாவை அதே மாதிரி ஒரு அனுபவம் எல்லாம் இருக்குது. அப்போ அதுகளையெல்லாம் வாழ்க்கையில் எங்களோட உயிர் இருக்கும் வரைக்கும் மறக்க முடியாது இல்லையா. அக்கா அப்படி அக்கா அத்தானோட அண்ணாண்ட மகன் அப்படி செல்விழுந்து செத்தது. இப்போ அதுகளை எல்லாத்தையும் நாங்கள் மறக்கல அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அதுகள் எல்லாமே. இப்போ நீங்கள் அப்படி மேலுடையிடம் வந்திருக்கிறீர்கள். உங்களோட இப்போ வீடுகள் எல்லாம் செல்லால் அழிஞ்சு இடிஞ்சிருக்குது. அது சம்பந்தமாக உங்களோட வாழ்வாதாரங்கள் எப்படி பேசணும்? மேல்குடியேற்றம் வந்ததுக்கு பிற்பாடு சில நிறுவனங்கள் சில பேருக்கு குறிப்பிட்ட ஒரு தொகையான வீடு தான் கட்டி கொடுத்துருக்கு. அதில் பேர் இன்னும் வீடுகள் இல்லாமல் இருக்குது. இந்த தகர கொட்டில் இந்த இதே மாதிரி தகர கொட்டில்களில் இருந்து இப்போ சரியான வெள்ளம் எங்களுக்கு முக்கியமாக அந்த தகர கொட்டிலில் இருக்கிறதுன்னு சொன்னாலும் நிம்மதியாக இருக்க முடியாத காரணம் உண்டுன்னு சொன்னால் எங்களோட பருவ காலம் ஒவ்வொரு மாறு காலத்திலையும் ஃபுல்லாக காணி ஃபுல்லாக வெள்ளம் தான். என்னென்னு சொன்னால் இது ஒரு பள்ளமான பிரதேசத்தை தான் அந்த சுனாமி நேரத்தில் காடை அழித்து போட்டு எங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு குடியிருப்பு செய்து வந்தது. அதுக்கு நாங்கள் நிறைய ஆட்கள்கிட்ட கேட்டுருக்கிறோம் எங்களுக்கு இந்த வடிகால செய்தாங்க. வடிகால் செய்தாந்தால் ஓரளவுக்கு எங்களுக்கு சிக்கல் இருக்காது. வடிகால செய்தாங்கன்னு சொன்னால் ஆனால் எல்லோரும் அப்படித்தானே சில அரசியல்வாதிகள் வருவாங்களோ அவங்களும் சொல்லுவாங்க இந்த நாங்கள் இந்த எங்களுக்கு எல்லாத்தையும் ஓட் போடுங்கோ செய்யுங்கோ ஆனால் நாங்கள் வந்து செய்வோம்னு சொல்லுவாங்களோ ஆனால் அதுக்கு பிறகு ஆட்களை காண கிடைக்காது.
எப்போ திரும்பவும் வேறு ஏதாவது ஒரு அவைக்கு ஒரு தேவையான ஒரு நிகழ்வுகள் வரையக்குள்ள எங்கள்கிட்ட திரும்பவும் வர வேணும். வந்த உடனே ஓ அது அப்படியா சரி அதை நான் அங்கே கதைச்சிருக்கிறேன் இங்கே கதைச்சிருக்கிறேன்னு அவ்வளவுதான். அந்த கதையோடையே போயிருவினும் எங்களை திரும்பி பார்க்குறதுக்கு ஆக்களே கிடையாது. முக்கியமாக எங்களுக்கு இந்த வெள்ளம் இல்லாமல் செய்கிறதுக்கும் ஏதாவது ஒரு வடிகால் அமைப்பு வடிகால் அமைப்பு வேறு எங்களுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. நிறைய பேர் எல்லாரும் இறந்திருக்கணும், நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம் உறவினர்களுக்கு. அந்த இழப்புகளை உங்களால் இப்போ என்ன மாதிரி மறக்க முடிய நிலைமையில் அது மறக்கக்கூடிய நிலைமை என்று சொன்னால் அது மறக்கக்கூடிய ஆக்கள் செத்துருந்தால் பரவாயில்லை, ஒரு வயசு போன ஆக்கள் இல்லை அப்படி என்று சொன்னால் பரவாயில்லை. எல்லாமே செத்தது 20 வயது 18 வயது அப்படியான ஆக்கள். அவைகளை நாங்கள் எங்களால் மறக்கவே இல்லாது. அது எங்களோட வாழ்க்கை பூராக நாங்கள் அவைகளை நினைவு கூர்ந்து தான் இருப்போம். எந்த இது இருந்தாலும் நாங்களோ எங்களோட குடும்பங்களோ எல்லாருமே நாங்களும் சண்டைக்கு நல்லா கஷ்டப்படுறாங்க. அம்மா அப்பா தம்பி எல்லோரும் வளர்ந்தேன் சௌரங்களை எல்லாம் நல்லா கஷ்டப்பட்டு பேருந்து இந்த கடலால் போய் உள்ளுக்கு போய் முகாமுக்கே இருந்தேன் பிரச்சனை இல்லை. பேருந்து உறவினர் மூலம் ஜார்பான அம்மா விட்டு அங்கே இருந்து அங்கேயும் முகாம் வந்து அங்கேயும் நிறைய வெள்ளத்தாழ இதெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு திருப்பி அங்கே இருந்து இங்கே வந்தேன். இங்கேயும் இருந்து இங்கேயும் ஒரு வருஷம் இந்த வெள்ளத்தாளிடம் இருந்து வந்து பள்ளிக்கூடத்துக்காக இருக்கிறது வெள்ளங்கள் வந்தாலே வந்து வந்து பார்ப்பினோம். வீடு வழியை வந்து பார்த்து வந்து நிவாரணம் தான் தெய்வம் தருவினோம். வீட்டுத்திட்டம் இன்னும் வரையில்லை. இப்படியே கிடந்து இந்த மழை தண்ணிக்கு அந்த பிள்ளைகளையும் வச்சு கொண்டு வெத்தங்களும் தும்பங்கள் கூடையும் கிடந்து இப்படியே கஷ்டப்படுறதா கிடந்தது. இதுவரை போகிற விஷயம் அம்மாவும் ஒரு தம்பியும் கிடந்தோம் இங்கே முள்ளிவாய்க்கால். அப்போ அப்பா அங்கே இருந்தேன். இவரை நான் தான் வச்சு பார்க்குறேன். இரண்டு பேரையும் சௌரங்கள் வச்சு வெள்ள திருத்தி தான் சாப்பாடு கொடுக்குறோம். மீன் வரைகள் இருக்கு ரெண்டெண்டா சாப்பிடும் கொடுக்குற மாதிரி இருக்குது. நான் தான் எந்த ஒரு இது இல்லாமல் நான் தான் வச்சு பார்க்குறேன். சோழங்க மசரம் விட்டுட்டு போட்டாண்டு நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். நீங்களும் தம்பியும் தங்கச்சியும் மகளும் வீரர்களில் செல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டோம். தம்பியும் அம்மாவும் ஒரே அடிக்கா செண்டுக்கு இருந்து கொத்து கொண்டு வந்து அடிக்கிறது அப்படி இருந்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தது அங்கேயே வீட்டே சரியா ரெண்டு பேர். நாங்கள் கோயிலுக்கு போனதால அப்படின்னா அவையே ரெண்டு பேரும் அங்கே நின்ற ஓடியாது இருந்தேன். இங்கே வந்து அப்படியே இந்த இடமேந்து வந்து வந்து மாத்தலன் வெளியேறும் இடம் புக்கணும் எல்லாம் போயிட்டு கரெக்டாக முள்ளிவாய்க்காலுக்கு வந்து இப்படியே வட்டு வலால் போனாங்க. வட்டு வலால் உள்ளுக்கு போய் அமைது அப்படியே ஃபேமிலியிலேருந்து இப்படி இங்கெல்லாம் வந்து இங்கேருந்து போயிருக்கல. அம்மா அப்பா இறந்த அப்புறம் நீங்கள் தனியாக தான் போனது? ஓ அம்மா அப்பா அம்மாவும் அப்பாவும் தம்பியும் இறந்த அப்புறம் உள்ளுக்கு போனாங்க. நாங்கள் இங்கே சுனாமிலேருந்து யுத்தத்துக்கு சுனாமிலேருந்து இந்த காணியை விட்டு முள்ளியாக்கல்ல ஒரு காணி தந்தவங்க காணி வந்து அதில் இருந்து நாங்கள் இருக்கும்போது முதலாவது செல்லு விழுந்தது எங்கள் என்ற வீட்டில் சை மாதம் எத்தனை ஆண்டுகளே 2009 தை மாதம் 14ஆம் தேதி என்ற வீட்டில் செல்லு விழுந்து முதல் முள்ளியாக்கல்ல செல்லு விழுந்தது என்ற வீட்டுக்கலாம். அதில் நாம் தப்பிட்டோம், குடும்பமாக தப்பிட்டோம். வலையம்மடம் போனாங்க. வலையம்மடம் போய் அப்போ அந்த இடத்துல கிவிர் அடி கிவிரண்டா இது சொல்ல முடியாது. கிவிர் சாப்பிட வழியில் கஷ்டம். அரிசியெல்லாம் 1500 ரூபா 3000 கிலோ மாவெல்லாம் 5 ரூபா கிடையாது. ஒரு பிள்ளைங்க ஒரு லெவம் பிஸ்கெட்டை கேட்டால் 500 ரூபா சொல்கிறாங்க. லெவம் பிஸ்கெட்டை கேட்ட போனால் இந்த பிள்ளைகளை இப்போ இல்லை மற்ற பிள்ளை இப்போ கொலஸ்ட்ரி படிக்கிறான். அப்போ பசிக்குதுன்னு போய் கேட்டால் அந்த பிஸ்கெட்டு 1500 ரூபா அப்படியானவெல்லாம் டிவியில் போய் பக்கத்தில் சத்துணவு மாதிரி இந்த கஞ்சி காய்ச்சி கொடுத்த இயக்கங்கள் அதில் போய் பிள்ளைகள் டிவியில் நின்ற பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளை தப்பிட்டு முன்னுக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே ஆட்டி அனுப்பி விட்ற இயக்கம் அது இராணுவம் அதில் கூட்டித்தான் அள்ளினது மக்களை. மக்கள் என்ன குழந்தைகளை குழந்த பிள்ளைகளை அதுவும் 5 வயசுக்கு பிள்ளைகளுக்கு தான் அந்த சத்து இந்த கஞ்சி கொடுத்தது. அந்த கஞ்சியை கூட்டி அள்ளினவங்க சனத்தை பிள்ளைகளை கூட்டி தான் அள்ளினது. அப்படியே கொடுறமில்ல தள்ளி இருக்க முடியாது. நாங்கள் இனி இராணுவத்திட்ட சன்றாகி இராணுவத்திட்ட போகணுண்டு பலியமிடம் இருந்து பொக்குனைக்களால் நிறைய நேரம் போய் ரைவ் பண்ணி போக முடியாமல் போய்ட்டு 4ஆம் மாதம் 20ஆம் தேதி
காலமாக 5 மணிக்கு வெளிக்கிட்டு போவேன். பண்டுக்காரலனுக்கு பண்டுல ஆமி கூப்பிட்றான் வர சொல்லி. இங்கேருந்து எல்ரெடி பயணிச்சிடறான், அவங்களும் பேசியிருக்கான். அப்போ என்ன செய்ய முடியும்? அவன் அடித்தவன் தான். நாங்கள் அதுக்கு இல்லை, எனக்கு செல்பட்டு எனக்கு இந்த உச்சியில் ஓட்டது, இந்த உச்சியில் அடித்து இங்கே இதெல்லாம் காயம், இங்கே இதெல்லாம் காயம், இங்கே எல்லாம் காயம். இங்கே உச்சியில் அடித்தோடனே இந்த நரம்பு கொண்டே பார்த்தோடனே இந்த யுத்தகாலத்துலேருந்து எனக்கு நடக்க முடியாது, பெரும் தொழிலெலாம் செய்ய முடியும். நான் பரம்பரை தொழிலாளி. இந்த ஊரிலே இந்த நீசு கேட்குறவங்க, இந்த லண்டனில் இருக்கிறவங்கள, அமெரிக்காவில் இருக்கிறவங்க, இன்னும் உறவினரும் எல்லாம் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் எனக்கு லண்டனோ ஒரு சுவிஸோ அமெரிக்காவோ பிரான்ஸ்லேருந்து இதுவரைக்கும் எனக்கு ஒரு தினம் உதவி செய்ய கிடையாது. இவ்வளோ காயப்பட்டனே, மனைவி காயப்பட்ட கிடையாது. இவியல் மனைவி காயப்பட்டதோட மாமியை மனைவியும் என் பிள்ளை இந்த மூத்த பிள்ளைமான் சேர்ந்து தான் பங்கருக்கள் அந்த பங்கருக்களினை எடுத்து கொண்டு போய் ஆமி கிட்ட போ ஆமி மீட்டுட்டாங்க. மீட்டு கொண்டே இருந்தப்பல பத்து மாதலை கிட்ட கொண்டு போய் என்னை இதில் முட்டை அடித்து இல்லை மருந்து அடிச்சுட்டு மருந்து கட்டிட்டு கொண்டு பஸ்ஸில் ஏற்றி, பஸ்ஸில் எல்லாம் சொல்லத்தானே இதை சீட்டு கிடையாது, செத்தவனும் அப்படியெல்லாம் ஏற்றினது என்னக்கு அறிவில்லை. இவன் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போய் இவையெல்லாம் ஏற்றி கொண்டு எங்கள் வீட்டுக்கார பிள்ளை எல்லாத்தையும் கொண்டு பவுனியா இறக்கிட்டு என்ன பிசைட் ஆம்புலன்ஸ் இல்லை பொருளைக்கு ஏற்றிட்டான் கொழும்பு. ஒன்பது நாள் தான் எனக்கு சூழ்நிலை வந்தது. அப்போ தான் பார்த்தேன் எனக்கு பொள்ள பஞ்சாதி இல்லை பிள்ளை ஊட்டியில் நான் இங்கே வந்து இது வந்து கரைக்க முடியாது. சிங்களம் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டே போட்டாங்களே, அந்த இடத்துல எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் வந்து இயங்கி கொண்டு இருந்தது மக்களை ஏற்றி சோப்படுத்துறவங்களை சொல்லி. அப்புறப்படிய ஒரு ஒன்பதாம் தேதிக்கெல்லாம் ஒரு 9 மணி இருக்கும் இரவு ஒரு டாக்டர் வந்து பார்க்கலாம் நான் கேட்டேனான். இப்படி இந்த குறவினர் எங்கே பிள்ளைகள் எங்கே எதுக்காதுன்னா என்ன கொண்டு ஏற்றி கொண்ட இடத்துலேயே கொண்டு விடுங்கன்னு சொல்ல நைட்டு 3 மணிக்கு வருமானு சொல்லி அன்பன்ஸ் அதில் ஏற்றி விட்டிங்கன்னா நான் வந்து அடுத்த நாள் தான் இந்த மனைவியை சந்திச்சேன். மனைவிக்கு வேற மனைவிக்கு இப்படி கட்டு போட்டுக்கிறார். என்னென்று கேட்டேன், உங்களை மாதிரி நானும் காயப்படுறேன் அப்படி. இந்த குசவம் பொருளையில் அருணாச்சலம் முகாமிலேருந்து இந்த ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்கள்ல அங்கேருந்து என்ன இது டிஎஸ்எம் பள்ளிக்கூடம் பம்பமோடு ஆஸ்பத்திரி பூரா கிடந்து எல்லாம் இருந்து பிறகு யாழ்ப்பாணம் உறவினப்பில் போய்த்தான் அப்புறம் அதுக்கு பிறகு இங்கே வந்தேன். இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டு போன சாப்பாடு கஷ்டம், உடுதுணி இல்லை என்ன வீட்டு ரொம்ப நாற்று ஆஸ்பத்திரியிலேருந்து நின்று பார்க்குறோம்னு ஒரு ஊத்தை நிற்க எக்கியோட என்ன சேர்த்துக்கலாம், என்ன இழுத்தெடுத்துன்னு போறிக்கணும் தூக்க முடியாது. இப்பயும் வந்து யுத்தத்துக்கு பிறகும் வந்து இதில் வந்து முள்ளிவாய்க்கால் என்ன குடியேற்றம் முடியலை. முள்ளத்தீட்டம் வட்டுவாளுக்குலாம் குடியேற்றி மக்களை குடியேற்றின இராணுவம் அதுக்கெல்லாம் நான் பின்ன யாழ்ப்பாணத்தில் உறவினப்பில் போனாங்களே. அப்போ மக்களை என்ன வெளியேற்றையில் நான் முதலே உறவின ஊனமுட்டில் உறவினப்பில் வெளியில் போயிட்டோம். போயிட்டு பிறகு முள்ளத்தி குடியேற்றினாண்ட அப்புறம் என் முள்ளத்தீட்டம் சொன்னால் இந்த காணி பக்கத்தில் இதில் வந்திருந்தால் கரக்கில் தூண்டல் போடலாம் வலதெரிய போகலாம் சின்ன கரப்பில் வட்டுவாளா சின்ன ஒரு ஆறு இருக்குது அதில் வெவிசிக்கு சேர்ந்து எல்லாம் முடிஞ்சு வந்த ஒரு கொட்டில் போட்டு இருந்தோம். வீடு காட்டினால் ஒரு 25 வருஷம் வாழணும் இல்லைன்னா 50 வருஷம் வாழணும் 100 வருஷம் வாழணும் ஒரு வீடு கட்டி கொடுத்து 3 வருஷம் இல்லை வீட்டுன்ற நிலைமையை பாருங்கள். நான் ஆமிக்கும் கடிதம் கொடுத்துட்டேன், இல்லை பிரிக்கடி இருக்க கடிதம் கொடுத்துட்டேன், ஆமி தான் கட்டிக்குது. ஆமி கட்டி தந்தால முள்ளையாக்கல்ல ஒரு வீட்டு வீடு ஒன்று இருக்குது, அது கோபிசம் இல்லாமல் இருக்குது. அந்த வீடை கட்டாமல் நிப்பாட்டி வச்சு வைக்கிறேன். அது 2 வீடு கட்ட மாட்டாங்க, ஒரு குடும்பத்தை 2 வீடு கட்டி தர மாட்டாங்க. அதனால் இந்த வீடு கட்டி தந்துடுறாங்க. இப்போ பாருங்கள், இது பாருங்கள், இந்த நைட்டு இரவு நின்று இரவு வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்களா வீடு ஃபுல்லாக ஒழுக்கு கோப்பியல் வச்சுக்கிறோம். முழுக்க ஒழுக்கு தான், முழுக்க சுவரெல்லாம் உடைஞ்சுவே இருக்குது. இப்போ நாங்கள் இனி கரக்கடை ஒருக்கு பார்க்கும் இல்லை கிராமப்பகுதி என்ன போகிறோம், கரக்கடையில் காத்துள்ள புயல்கள் இப்போ 2 நாளைக்கு முன்னேற்றலாம் வரைச்சாங்க புயல்னு சொன்னாங்க. நானும் இந்த மூன்று பிள்ளைகளும் குடும்பம் நாங்கள் இருக்கிறோம். புயல் வந்து ஒரு 50 மீட்டர் அடிக்கிற புயல் வந்து 100 மீட்டர் அடிச்சுன்னா சிவர் சாஞ்சி விழுந்துடும் சாயம். முன்னுள்ள காலங்களில் நான் ஒரு 66 ஆண்டுலாம் புயல் அடித்தது. இந்த இடங்கள்லாம் புயல் அடித்தது உடுத்தின உடுப்பு எல்லாத்தையும் உடுத்தின சரத்தை எல்லாத்தையும் அப்போ லுங்கி தான் உடுத்தின சரப்பை தான் மூட்டி கொடுத்துறோம். அப்போ லுங்கி தான் உடுத்துற லுங்கி தான் பொம்பளை கொடுத்தேன். அந்த லுங்கியை கூட காற்று பிடுங்கி எடுத்துகிட்டு போன ஆட்களும் இப்போ இருக்கிறாங்க. சாதாரணமாக வாழ்க்கை வாழலாமென்றால் ஒரு ஏழக்கூடியவன் ஒரு நாளைக்கு 1000-1200 சம்பளம் உழைச்சி குடும்ப அந்த 1200-1000 கொண்டு போய் ஷொப்பிங் பேக்கெலாம் சாமம் பண்ணலாம்.
நான் தரவழி ஒரு ஒரு கரெக்டில் போய் ஒரு 100 ரூபா 150 ரூபா வேண்டி என்னென்று அந்த சோப்பும் பேக்கில் சாமம் பண்ண முடியும் என்னென்று என் குடும்பத்தை வாழ வைக்க முடியும். புள்ள கொஸ்டலுக்கு படிக்கிறோம், கொலசி படிக்கிறாள், அவளுக்கு ஆட்டோச்சிலோ 1500 ரூபா. மற்ற புள்ள படிக்குது, எந்த சின்ன புள்ளையில் இருக்குது, எங்களுக்கு சாப்பாடு செலவன் எங்களுக்கு. எனக்கு நான் யுத்த காலத்துக்கு முன்னுக்கு நான் இருந்த மாதிரி இப்படி இருந்ததுன்னா நான் இப்படியெல்லாம் அரசாங்கத்திலையும் கேட்க மாட்டேன், இந்த மக்கள்கிட்டயும் கேட்க மாட்டேன். நான் கடைசியில் யுத்தத்தால் நான் இப்படியெல்லாம் உழைப்போம். நான் 1961 மாசி மதம் பிறந்தனான் காயப்பட்டு இன்றைக்கு எத்தனை வருஷம், 10 வருஷம். அதுக்கப்புறம் நான் அரசாங்கத்தையும் சிநேதரையும் உலக நாட்டையும் நான் கேட்கணும். அதுக்கு முன்னுக்கு 40 வருஷம் நான் கேட்கல. இப்போ சூழ் இப்போ விலவாசியல் ஒரு பிள்ளைக்கு ஒரு அங்க ஒரு சின்ன ஒரு அங்க 100 கிராம் அங்கர் மாவு வேண்ட போனால் 71 ரூபா, ஒரு பிஸ்கெட் பண்ணோம்னா 40 ரூபா, ஒரு ஏழை கூடனா 1500 ரூபா வேலை செய்து தன் குடும்பத்தையும் ஓட்டுறான். சூப்பிங் பேக்கில் சாமம் பண்ணி நான் ஒரு 180 ரூபா வேண்டி கொண்டு வந்து உழைச்சி கொண்டு இந்த குடும்பத்தை ஓட்டலாமா? குமாரசாமி மற்றும் ஆனால் முகாமல் இருக்காங்கால அந்த முகாமில் அவங்களை கொண்டு போய் விட்டு எங்களுக்கு அவையிலே சமைச்சு சாப்பாடு எல்லாம் தந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். அதுக்கு பிறகு வந்து எங்களையும் கூலி வேலை மாதிரி செய்ய சொல்லி எங்களை சமைச்சு ஆக்களை குறிப்பிச்சு எங்களை சமைச்சு சாப்பிடும் கொண்டு அந்த ஒரு நேரப்பட தான் எங்களுக்கு சாப்பாடு. ஏதோ அவையில் அந்த டிவியில் விட்டு ஆக்களை கூப்பிடுறது, மணி அடித்தோடனே இங்கே சமைச்சு முடிஞ்சோடனே மணி அடித்தோடனே ஒவ்வொரு ஹோட்டலெல்லாம் இருந்தாங்க. வந்தால் அவ்வளோ பேரும் வந்தால் கீவில் வச்சு சாப்பாடு கறிக்கிற கொடுத்து நீ அவையில் தாராதான் நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டு தான் இருந்தோம், இருந்தும் பேருந்து அவையில் கட்டுப்பாடு நிலைமைக்கு வந்த பிறகு எங்களை பேருந்து இங்கே ஏத கூடிய நிலப்பாடுகள்லாம் வந்தது. வந்த பிறகு கொண்டு வந்து சிலாபத்தை முகாம் ஒன்று கட்டி தந்துடும், ஒரு அதே மாதிரி ஒரு வீடு ஒன்று கட்டி தந்துடும். அதுக்குள்ளக்காரன் எல்லாம் கொண்டு வந்தெல்லாம் அவங்களாம் எல்லாம் கட்டினவங்களும் அவசர குறிக்க அவசர சேவை செய்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு கட்டி தந்தாங்க. அதிலே இவங்களே அவையெல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு நிவாரணங்கள் அந்த மாதிரி செய்யல் மாவுகள் சீனிகள் தேங்காய் புளி எல்லாம் சகல சாமான் தந்து பார்த்துக்கணும். அப்படியே இருந்த கட்டத்திலாம் பிறகு கடலில் சீர் போட்டு வீடை நிலப்பாடும் வீடை கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு நாங்கள் வெளியில் ஒழிக்கிட்டு எங்களை தொழில் செய்யக்கூடிய நிலப்பாடு வந்தது. அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கையும் ராக்குள்ள கட்டுன்ட்டு இருக்கு கலப்பாடு, அதுலேயும் பொடி அழுகி எலும்பு கூடும் எடுத்தது தான். அப்பவும் எடுத்தது தான் எலும்பு கூடு பொடியெல்லாம் எடுத்தேன். அதுக்கெல்லாம் கொண்டு ஞாபகம் ஒதுக்கினது அப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. கொஞ்சம் அதிக பிள்ளைகளை அண்ணன் தம்பி ஒரு அம்மா அவன் மச்சான் எந்த குடும்பத்தில் அதை விட மற்ற குடும்பத்தில் எவ்வளவோ இருக்கும். அதே கட்டத்தில் யாருக்கு சொல்லி அழுகிறது, சொல்லி அழையிறாது. எந்த மாதிரியே நான் ஜோதி ஜோதி நானே சாப்பாடு இல்லாமல் அழுது அழுது தெரிஞ்ச கட்டங்கள்லாம் தெரிஞ்சு உண்டாக்கி ஏதோ இருக்கிறோம், கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். எங்களுக்கு யாராலையும் உதவியும் இல்லை, வசதியும் இல்லை. ரோட்டு வழியாக கிடந்தது, ஒரு மர ஒதுக்கு வழியாக கிடந்தது, வயல் வழியாக போய் கிடந்தது, தண்ணிகளுக்கு சேர்த்துக்களையும் கிடந்தது. சரியான கஷ்டப்படு நாங்கள் நாங்கள் வந்து இப்போ ஆறால நாங்கள் எங்களுக்கு உலகளை வந்தது என்று சொல்லி நாங்கள் ஆரையும் பற்றி குறை சொல்ல விரும்பலை. ஏண்டு கேட்டால் எங்களை காப்பாற்றவனும் ஒன்று சொல்லி ஒரு எங்களுக்கு ஒரு கடவுள் ஒன்று இருந்தது. அந்த கடவுள் இன்றைக்கும் இருக்கிறாங்க, கடவுள் தான் எங்களுக்கு ஆண்டவன் கை எடுத்து அந்த கடவுள் இன்றைக்கும் இருப்பான். அதை கடந்த கடவுளை யாராலையும் காட்ட முடியாது. Thank you.
ఎందుకు